இனிய மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்னதாக சிம்பிளாக ஆரம்பித்தோம், பட் ஆனால் இன்னைக்கு இந்த அளவு மக்கள்கிட்ட வரவேற்பிருக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்தண்ணா, ஸ்டெல்சன், அப்புறம் நாகப்பணம், இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் அபிஷேக். இங்க ஒரு 4 வருஷமா நானும் அவனும் வந்துட்டு சேர்ந்த நிறைய பண்ணிட்டு இருக்கோம், பட் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். அவனுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் கௌதமனா, அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் இந்த ப்ராஜெக்ட்ல பண்றதுக்கு, ஸோ அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் இங்க நாயனும் அமர்ந்திருக்க அஸ்வின் மற்றும் ஹர்ஷதா, அவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்தவொடனே பெருசா பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு மீடியா பார்த்ததுல ரொம்ப சோசியல் மீடியா எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். யாத்தையாத்து அந்த சாங் வந்து முதல்ல அந்த பாட்டு கேட்கும் போது பயங்கரமான ஹிட்டு, இது வந்து சான்ஸே இல்லை அப்படின்னும் போது நானும் என் டாக்டரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், இது எப்படி எடுத்துட்டு போகிறோம்னு. அதுவும் நம்ம அஸ்வின் அப்படின்னோடனே ரொம்ப சாமா, ஸோ ஸ்வீட்டாக க்யூட்டாக இருப்பார், அவர் ஃப்ரேமில் நின்னாலே செமையாக இருக்கும். இதை எப்படி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு எனக்கு கோரியோகிராஃபிக்கில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. அதை அழகாக, அதை ஸ்வீட்டாக, அந்த ஒரு எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்டை அந்த யாத்தி யாத்தி பிடிச்சோம். அதை அஸ்வின் அது விஷுவலில் பண்ணும்போது அவ்வளோ அழகாக, இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் அந்த வீடியோ அனுப்பும்போது அதுதான் அதோட சக்ஸஸ். அதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு அஸ்வினுக்கு, அதை க்யூட்டாக பண்ணதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து அந்த ஆர்டிஸ்ட் அதை அதை அழகாக டெலிவரி பண்ணேன்னா அது எல்லாமே போகும். அதுக்கு வந்து அஸ்வின் அண்ட் ஹர்ஷதா சான்ஸே இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ரெண்டாவது விஷயம், த ஹோல் டைரக்டர் கம் கேமராமேன், நான் எது சொன்னாலும் அப்பா இந்த ஃப்ரேமு எது அதுபோது அந்த பியூட்டி, அந்த ஸ்வீட்டு, அந்த காஸ்டியூம்ஸ், அந்த பின்னாடி இருக்கிற கான்செப்டாக இருக்கும், இதுவாக இருக்கும்போது அந்த ஜாக், அந்த எடுத்துக்கிட்ட அந்த எஃபர்ட், கேமரா, அந்த அழகு இல்லைன்னா இந்த சாங்கே இல்லை. ஸோ ஜார்ஜ் சான்ஸே இல்லை. அது எடுக்கிற எல்லா டைரக்டரும் இது வரைக்கும் எனக்கு வந்த ஃபோன் எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். நான் இப்போ ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ்லையும் அந்த சாங்கு யார் கேமராமேன், யார் இந்த டைரக்டர் எனக்கு சொன்ன பெரிய விஷயம். இப்போ தான் அவருக்கு என்ன சொல்கிறேன், சான்ஸே இல்லை ஜார்ஜ் பின்னிட்டீங்க. இதோட கதை நான் நம்ம அபிஷேக் இருக்கார் பாருங்க, இந்த சாங்கை போட்டுட்டு இல்லை. ஸோ ஸ்வீட்டு எனக்கு அவரு அவரு இதுனா பாடிக்கிட்டே இருப்பார், கம்போஸ் பண்ணும்போதும் பின்னாடி பாடுவார், ஆடும்போதும் ஷூட்டிங் பண்ணும்போது வீடியோ எடுத்து பாடிட்டு இருப்பார். அது மாதிரி அந்த சாங்க்கு உயிரை கொடுத்துருக்காரு. அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட், இதோட அடுத்தது பெரிய பெரிய படம் பண்ணணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் மேலே மேலே பயங்கரமாக போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம ஏஎன்எஸ், நம்ம ஆனந்து, நாகப்பன், நம்ம செல்சன், இவங்களாம் இருக்காமல் அவங்களுக்கு பெரிய கைத்தட்டில் கொடுங்க ப்ளீஸ். இவங்க தான், இவங்க இல்லைன்னா இந்த ஜானரே இல்லை. இதை இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு, நம்ம அஸ்வின் ஜார்ஜ் இவெல்லாம் கஷ்டப்பட்டு அது சோனியில் எடுத்து போய் கொடுத்தாங்க பாரு, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. சான்ஸே இல்லை. இதோட ரிலீஸிங் அமேசிங்காக எனக்கு வந்து கோரியோகிராஃபராகவும் எனக்கு ஒரு சேலஞ்சாகவும் நல்லா அதை கரெக்டாக போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்க வச்சது இங்கே இருக்கிற ஜீவனுங்க, இங்கே இருக்கிற மகான்கள் தான். தேங்க்ஸ் அலாட். இந்த நேரத்தில் பேசலாம் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டு இருந்தால் ஆல் டெக்னீஷியன்ஸ், மை அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் நம்ம அக்ஷதா இருக்காங்க, இந்த பாட்டை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் என்ன மூமெண்ட் போடுறேன் என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால க்யூட்டா போடு, க்யூட்டா போடுன்னு சொல்லி அதை க்யூட்டா அஸ்வின், அதுவும் எண்டில் ஃபோக் ரொம்ப சேலஞ்சா இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே எல்லா குட்டிஸ்னு அந்த ஃபோக்கு குத்து குத்து நான் அந்த பிட்டு ஆடுறதுக்கு வந்து அஸ்வின் இல்ல அமக்கலமா இருந்ததுப்பா. அந்த சக்சஸோட அஸ்வினுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு விடைபெறுகிற நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி பிரஸ் ஃபார் பீங் ஹியர். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஃபார் கவரிங் திஸ் இஸ் பிக். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் பார்ட்ஸ் பிள்ளைக்கிறேன் பிக் லிஸ்ட் அல்மிகிராஸ்க்கு கேசை கேன்.
First, thank you so much for. Okay, sorry. இல்லைங்க தமிழ் ப்ரொனன்சியேஷன் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சு ஒரு நாலு வருஷம் தான் அது பேச ஆரம்பிச்சு. ஸோ ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டர் ஆமாம்மா ஆர்டர் கரெக்டாக சரி சரி ஓகே. ஸோ ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பாட்டாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஃபோர் லைன்ஸ்லாம் பண்ணி அது ஒரு ப்ராடக்டாக கொண்டு போய் காட்டும்போது கண்டிப்பாக தைரியமாக எடுத்து பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து யூனோ இது நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து யூனோ அந்த அந்த மாதிரி எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஸ்டெல்சன் நாகப்பண்ணா ஆனந்தண்ணா மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு ஆல் தெம். தென் ஐ சின்சியர்லி தேங்க்ஸ் சோனியிலிருந்து மிஸ்டர் அசோக் பவானி, மிஸ்டர் அஜிந்தியா, மிஸ்டர் கௌஷிக் அண்ட் மிஸ் மானஸ்வினி ஃபார் தியர் எக்ஸலன்ட் சப்போர்ட். ரொம்பவே எங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணி முடிச்சு அது ஒரு சாங் ஒரு வீடியோ ஒரு ஃபுல் ப்ராடக்டாக இருந்து நாங்கள் கொண்டு போய் காட்டும்போது இன்னும் தேவ் சப்போர்ட் அஸ் வெரி வெல். கண்டிப்பாக இது எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், இன்னும் நான் எங்கள் லெவலில் பண்ணுறோம், இது கண்டிப்பாக இன்னும் ஒரு ஹிட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு வி ஆர் சின்சியர்லி தேங்க் சோனி மியூசிக் ஃபார் தட். தென் சி என்னோட லிரிசிஸ்ட் மிஸ்டர் ராம் கணேஷ், நாங்கள் அவன் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் இயர்ஸாக வி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இது பண்ணிருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒரு என்னோட கம்போசிங் ஸ்டைலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்ததே மிஸ்டர் ராம் தான் சொல்லணும். எனக்கு இது இன்னும் இப்படி பண்ணால் நீ கரெக்டாக பண்ணுவேன், இதுதான் உன் ஸ்டைல் அப்படின்னு ரியலைஸ் பண்ண வச்சதே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி மிஸ்டர் ராம் கணேஷ் தான். ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இந்த பாட்டுன்னு இல்லை, எந்த பாட்டு எனக்கு எழுதியிருக்கும் நான் எல்லாத்துலேயுமே 100% சாட்டிஸ்ஃபைட் தான். அண்ட் ஐ விஷ் யூ கோ பிளேசஸ் அண்ட் ஹி டிசர்வ் ஆல் தி பிரைஸ். தென் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், சிங்கர்ஸ் மெயில் வோக்கல்ஸ் வந்து அனுராத் சாரி யாசின் நிசார் பாடியிருந்தாங்க, ஃபீமேல் வோக்கல்ஸ் வந்து அனுராதா ஸ்ரீராம் மேடம் பாடியிருந்தாங்க. ரெண்டு பேருமே தேர் ஆல் யூனோ பிரெடி பிக் சிங்கர்ஸ் அண்ட் யூனோ தே வேர் கைண்ட் இனஃப். நான் போய் கேட்கும்போது இந்த பாட்டு காட்டும்போது கண்டிப்பாக பாட்டு நல்லா இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் சாங்னு சொல்லும்போது கூட கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன், நாங்கள் ரெண்டு பேருமே அது பண்ணுறோன்றது வந்து அவங்க ரெண்டு பேர் சைட்லேருந்தும் ஒரு மியூசிக் டிரெக்டராக எனக்கு கிடைச்ச சப்போர்ட்ங்கிறது வாஸ் இம்மென்ஸ். ஸோ ஐ இங்கே இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். எஸ்பெஷலி அனுராதா மேடம் வந்து இந்த இடத்துல இந்த மேடல் இருக்க வேண்டியது அவங்களால வர முடியலங்கிறது வந்து அவங்க மூலமாக அவங்களோட தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ தேர் இஸ் அ தேங்க்ஸ் ஃப்ரம் யாசின் நிசார் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் அகெயின் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோ மிஸ்டர் அஸ்வின் குமார் ஹாய் அகெயின். ஸோ இந்த சாங் அகெயின் ஒரு ஒரு ஃபோர் லைன்ஸ் பண்ணி அது கம்போஸ் பண்ணி அந்த பல்லவின்றது மட்டும் இருக்கும்போது ஐ ஆஸ் ஜார்ஜ் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஜார்ஜ் வந்து ஆஸ் அ டிரெக்டர் ஒரு சாங் கேட்டுட்டு அஸ்வின் நான் அஸ்வின்ட்ட பேசுகிறேன், டாக் டு அஸ்வின் குமார் ஃபுதர்ஸ் அப்படின்னா ஐ வாஸ் ஆப்வியஸ்லி இமென்ஸ்லி ஹாப்பி பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு கோ அவுட் டு சம்மன் ஹூ கேன் யூனோ பிரிங் ஆல் த சாம். ஸோ அதில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் எங்களுக்காக நாங்கள் என்னென்ன கேட்டோமோ அதெல்லாம் வந்து யூனோ வீடியோ வைஸாக இருக்கட்டும், தென் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வீடியோவில் பெர்ஃபார்ம் பண்ணி யூனோ கஷ்டப்பட்டு 2 days யூனோ எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது நடுவில் வி ஆல் மேனேஜ்டு. பட் அகேன் அது இல்லாமல் மியூசிக்கில் கூட யூனோ இந்தந்த இடங்கள் அவருக்கு அவருக்கு எந்தெந்த இடங்கள் பிடிக்குன்றது கூட எடுத்து சொல்லி இந்த இடங்கள் நல்லா இருக்கு இந்த இடங்கள் என்னென்ன பண்ண போறீங்களான்னு கேட்டு ஹி வாஸ் இன்வால்வ் இன் த ஹோல் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட் தட் அந்த ஒரு இன்வால்மெண்ட் எப்பயுமே கிடைக்காது. அண்ட் ஐ தேங்க்யூ ஃபார் தட், ஐ தேங்க்யூ ஃபார் தட். தென் எஸ் ஹர்ஷிதா ஹர்ஷிதா விஜய், ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டிரெக்டர் சஜஸ்டட் மீ யூனோ இந்த மாதிரி ஹீரோயின் இப்படி போகலாமான்னு. ஐ வாஸ் லைக் அஸ்வா நம்ம நல்லா இருக்கு, அஸ்வின் குமாருக்கு பெயர் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் ப்ரொடியூசர் வந்து பேசுறது எல்லாமே இங்கே சொல்ல முடியாது. ஸோ ஓகே ஓகே ஓகேயா. ஸோ அகெயின் எஸ் ஸோ வி கால் தர் அண்ட் இட் வாஸ் சோ நைஸ் ஆஃப் யூ டு கம் ஆல் த வே ஃப்ரம் மும்பை அண்ட் டு இட் ஃபார் அஸ் சோ கிரேஷியஸ்லி. ஸோ வி ஆல் ரியலி தேங்க் யூ யூனோ அஸ் பார்ட் ஆஃப் த டீம். Then, you know, என்னோட ஃபெலோ மியூசிஷியன்ஸ் மை த பீப்புள் ஐ ஒர்க் வித் சார் ஐ மேக் இட் குவிக். மிஸ்டர் ஏ இசை வேந்தன் இஸ் மை ப்ரோக்ராமர், மை மியூசிக் ப்ரோக்ராமர். அண்ட் மிஸ்டர் அபின் புஷ்பாகரன் இஸ் மை மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் என்ஜினியர். ஸோ எப்பயுமே ஒரு மியூசிக்னு வரும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ராடக்ட், ஒரு மியூசிக் டைரக்டர் தனியாக நினச்சிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வராது. இட்ஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட், இதில் ப்ளே பண்ண பர்கஷன் ப்ளே பண்ணவங்க, இதில் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணவங்க, அதெல்லாம் போக I have, you know, over 24/7 I could have been the ASA and then my, you know, music program. He helped a lot. So I thank you in this stage. And my mix master engineer, he's like a mentor to me, a guru where I go for advices. So Abin Pushpagaran, I thank him heartfully for this and Blue Academy for the entire experience of a wonderful recording. And then I thank you all again, the whole press for coming in and supporting an independent music. Ivlo periya oru alavula
இது நீங்கலாம் வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்றதுக்கு இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சோனிக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஐ டெடிகேட் தி இஃப் தேர் இஸ் எனிதிங் கால் சக்சஸ் இன் திஸ் சாங் ஐ டெடிகேட் இட் டு மை வைஃப் அண்ட் யூ நோ தி வி ஹவ் பீன் த்ரூ அ லாட் அண்ட் திஸ் திஸ் இஸ் ஸ்டேஜ் ஷீ டிசர்வ்ஸ் இட் அஸ் வெல் ஸோ thank you so much that's all I have to say and I you know gurus thank all my fellow musicians nalla nalla products pandradhukku inspire pandradhukku thank you so much and that's it thank you na ellu bitta ellathiyum avan pesidan na enna pesiren theriyala illa adhe madhyana kaalil irundhu ukkandu prepare panni thiruva inga vandha thank you solli kalambiduva iniki vera vadiyila pesidan avanum solli yeuna ivanukku amsa drogi copy edutaan வணக்கம் போல தேங்க்யூ ஃபார் டு ஆல் த பிரஸ் ஃபார் கம்மிங் இன் சச் அ ஷார்ட் நோட்டீஸ் யூ ஆர் அ மேஜர் பார்ட் இன் திஸ் பிகமிங் அ சக்சஸ் நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன் ஒரு ஸ்மால் ஸ்டோரி அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஐ தேங்க் ஏஎன்எஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆனந்த் செல்சின் நாகப்பன் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் எங்களை நம்பி நாங்கள் என்னென்ன கேட்டோமோ எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ பெருசாக ஆகணுன்ற ஐடியாவே எங்கள் யாருக்குமே கிடையாது பட் தென் ஒரு ஒரு விஷயமா பண்ண இது பெருசா போயிட்டே இருக்கு பட் நாங்களே சில இடத்துல ஹெசிடேட் பண்ணும் போது அவங்க வந்து இல்ல நீங்க போங்க போங்க போங்கன்னு தான் புஷ் பண்ணாங்க நான் இது வரைக்கும் கேட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டு இல்லைன்னு இந்த ப்ரொடக்ஷன் யாருமே சொன்னது கிடையாது ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் திஸ் அண்ட் ஐ தேங்க் சோனி ஃபார் பிரசன்டிங் திஸ் இப்போ நான் கதைக்கு வரேன் ஒரு கரெக்டாக அட் திஸ் டைம் ஆஃப் த மந்த் த இயர் 2016 நான் கொச்சின் போயிருந்தேன் ஒரு ஷூட்க்கு அந்த ஷூட்டில் வந்து ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கினேன் அந்த பையன் வந்து யார்ட்டையும் பேசாமல் ரொம்ப ஒரு ஓரமாக யார்ட்டி ரொம்ப சீரியஸாகவே இருப்பான் அப்போ நான் யோசித்தேன் யார் என்னவோ ரொம்ப ஆட்டிடியூட் த்ரோ பண்ணுறானே வேணுன்னு சரி ஓகே ஃபஸ்ட் டே எதுவும் பேசல ஷூட் போயிட்டு இருந்தது ஃபஸ்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்தேன் ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல் இன் லவ் வித் த பாய் அப்படி தான் இருந்தது எனக்கு I fell in love with the boy. So, அதுக்கப்புறம் அவனோட அந்த ஒரு சர்க்கிளில் நம்ம உள்ளே போகிறதுக்கு இட் டுக் டைம் ஃபார் மீ அண்ட் இட் வாஸ் வெரி சிம்பிள் மச்சான் மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேமிலின்னு கேட்டேன் அவன் ஆமான்னா அண்ணன் நாங்கள் ரெண்டு பேரும் தெரியவே இல்லை ஸோ இந்த ஜேர்னி என்னன்னா இது என்னன்னா சோனி ஹாஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் போத் ஆர் லைஃப்ஸ் நாங்கள் வந்து இந்த 2016-17 இந்த மியூசிக் வீடியோஸ் அந்த ட்ரெண்டிலே இல்லாத டைமில் நாங்கள் ஒரு மியூசிக் வீடியோ எடுத்தோம் அதை எங்களை நம்பி சோனி வாங்கி அதை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ தட் இஸ் வேர் ஆர் ஜேர்னி டுகெதர் ஸ்டார்டட் ஸோ அதில் வந்து நான் எந்தெந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதில் அஸ்வின் வேணும்னு நான் நினச்சதும் வைஸ் வர்சா அவன் அதை நினச்சதும் இட் இஸ் பீன் தேர் டு நோ நல்லா நிறையா செஞ்சுருக்கோம் அவன் என்னை பற்றி சொல்லும்போது இவன் யாருன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் அவனை பற்றி சொல்லும் போது அதே கேட்டிருக்காங்க பட் நோ யூ எவ்ரிபடி நோ ஸ்டோரிஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இம் ஐ விஷ் அவங்க ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணணும் ஆசைப்பட்டேன் அது நடக்கல கூடி சீக்கிரம் பண்ணிடுவேன் ஐ கெஸ் அண்ட் ஹர்ஷதா நான் ஃபஸ்ட்டு ஹர்ஷதா மீட் பண்ணது வந்து இட் வாஸ் ஆனந்த சேதுபதி ஷூட்டிங் அவங்க வருவாங்க அவங்க பாட்டு நடிச்சு போயிடுவாங்க அவங்க பேசுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதில் இந்த பாட்டுக்கு வந்து ஹீரோயின் தேடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது புதுசாக இருக்கணும் இட் டசன்ட் மீன் ஐ டென்ட் வாண்ட் டு சூஸ் எனி ஒன் ஃப்ரம் ஹியர் பட் இங்கே நிறைய பேர் அவைலபிலிட்டி இல்லை ஸோ அதனால நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன் நாங்கள் வந்து சரி இவங்களை கூப்பிடலாமா அப்படின்னு ஸோ இவங்க ஷி ஹஸ் டன் ஆல்பம் சாங் கால் லம்போர்கினி லெட்டர்ஸ் அரௌண்ட் 434 million வியூஸ் சரி ஓகே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் கேட்குறதுக்கு முன்னாடி அஸ்வின்ட்ட கேட்டேன் உனக்கு ஓகேவா சரி இல்லையன் அபிஷேக் ரெண்டாவது அபிஷேக் கன்வின்ஸ் பண்ணுறது அபிஷேக் ஸோ ஒன்ஸ் த மொமெண்ட் ஹி வாஸ் ஹாப்பி வித் தட் நான் வந்து ப்ரொடக்ஷனில் பேசினேன் அப்புறம் அபிஷேக் நான் கன்வின்ஸ் பண்ணுவார் ப்ரொடக்ஷனை அவர் மொத்த கன்வின்சிங் அது எப்படி கன்வின்ஸ் பண்ணாருன்னு சீசன் உங்களுக்கு அப்புறம் சொல்லுவார் அண்ட் அபிஷேக் ஒன் ஆஃப் மை வெரி குட் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸாக தெரியும் அண்ட் எடிட் ப்ராஜெக்ட் கால் சண்டாலி அண்ட் அபிஷேக் இதோட மியூசிக்
காட்டும்போது அந்த அவர் வீட்டில் தான் இருந்தோம். அப்போ திடீர்னு அவர் என்ன சொன்னாங்க, இந்த இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸ் நடந்தது. ப்ரொடக்ஷன் வந்து அபிஷேக் அப்ரோச் பண்ணாங்க, அபிஷேக் என்ன அப்ரோச் பண்ணார். ஸோ அபிஷேக் வந்து எனக்கு என் பக்கத்தில் தான் இருந்தேன், ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லுங்க, ப்ரொடக்ஷன் சாங் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பெரிய கான்செப்ட், ஒரு மேரேஜ் வெட்டிங் அடியா அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாட்டு கேட்டு நான் அஸ்வின் ட்ரை பண்ணுறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு. எனக்கு என்னென்னா, இதை நான் கூப்பிட்டா வேணான்னு சொல்ல மாட்டான், பட் ஐ ஷுட்ன் கிவ் இன் த ராங் ப்ராஜெக்ட். ஸோ தட் திங் ஐ ஹேட் இன் மை மைண்ட், பட் ஐ ஹேட் தட் திங் இது கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் ஹீ கேம் லிசன், அவனுக்கு எல்லாம் வந்து பிடிச்சது நம்ம பண்ணலாம் அப்படின்னா. அண்ட் தேர் வாஸ் அ சிச்சுவேஷன், நடுவில் வந்து அஸ்வின் ஹேட் டு ட்ராவல் ஃபார் அ ஷூட். அந்த டைமில் அபிஷேக் வந்து ஊர்ல இல்லை, பாட்டு கேட்டதுக்கும் கண்டிப்பாக நான் தான் பண்ணுறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாது, அவன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது அவர் நான் ஹுக்கப் செட் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற. சரி ஓகே, ஹுக்கப் என்னம்மா சார் இப்படின்னாரு. ஆ சார் அப்புறம் அப்படின்னு, இல்லைப்பா அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஐ ட்ரஸ்டட் ஹிம் கம்ப்ளீட்லி வித் தட். அவர் ஓகே சொன்னார்னா அது ஓகே தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஷூட்டில் கூட அவர் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாரு, பட் நான் சஜஷன்ஸ் கொடுக்க யோசித்தேன், பிகாஸ் அவர் சீனியர், அவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம புதுசு இப்போ தான் அப்கமிங். பட் ஆனால் நான் கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவர் கொடுத்ததெல்லாம் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்னென்னா இது வெரி ஃபன்னி. மாஸ்டர் சொல்லுவார், நான் யூஸ் 99% அது ஓகே தான், பட் சம்டைம்ஸ் ஏதாவது சொல்லும்போது நான் கொஞ்சம் தான் யோசிப்பேன். அவர் ரெண்டு பேரும் சொல்லுவார், மூணாவது பேரும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு. அது இந்த பாட்டோட இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து இப்போ சப்போஸ் டு பி கார் மேலே அஸ்வின் படுத்துட்டு வரணும், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண பாட்டில் அதே இன்ட்ரடக்ஷன், ஆனால் நான் மாஸ்டர் சொல்லக்கூடாது இது, பட் அதை மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஹி சேஞ்ச் இட் கம்ப்ளீட்லி. ஸோ ராம் கணேஷ், ராம் கணேஷ் வந்து அபிஷேக் ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மைண்ட் டூ. அவர் எனக்கு அப்பப்போ ஒரு புக்கு அனுப்புவார், ஏதாவது கவிதை அனுப்புவார். நான் சொல்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு புரியல. அதே மாதிரி இதில் கூட ஒரு இது எழுதுனார், திடீர்னு எல்லாம் நைட் அபிஷேக் கால் பண்ணார் எனக்கு, இந்த மாதிரி ஒரு லைன் எழுதியிருக்கோம் கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் படித்தான் குருவி ஒன்று, கனவுல குழி இல்லை, பிரிசாக உண்மையில் நான் நினைஞ்சேன்னு. சூப்பராக இருக்கிறது, ஆனால் எனக்கு புரியல, இன்னைக்கு வரைக்கும் புரியல, இப்போ தான் வெளியே வரும்போது மொக்கடிச்சு வந்தேன் ராம்கிட்ட கிட்ட கிட்ட எழுதி. இப்ப எங்க எனக்கு எனக்கும் அஸ்வினுக்கும் ஒரு பெரிய இது என்னன்னா, இது எல்லாரும் பாடுவாங்களா அந்த டவுட் இருந்துட்டு, பட் தென் இட் வொர்க் அவுட் அமேசிங்லி வெல். சோ நான் வேற யாராவது விட்டேனா, இதுக்கு எனக்கு எடிட் பண்ணதுக்கு டிஎஸ் சுரேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் ரொம்ப அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், இதில் எல்லாருமே நான் டார்ச்சர் பண்ணிட்டேன். அபிஷேக் எல்லாம் இது வரைக்கும் ஒரு 8-9 மாஸ்டர் கேட்டிருக்கேன், மாஸ்டர் அவுட்டு. ஆமாம், அப்படிங்கிறவங்க ரொம்ப காமாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு, அதை டிக்கெட் பண்ணல, பட் ஓகே இட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். வேறு யாராவது அண்ட் அண்ட் முக்கியமாக இதில் வந்து காஸ்ட்யூம் டிசைனர், ஷி டிட் அன் அமேசிங் ஜாப் வித் வாட் எவர் ரிசோர்ஸஸ் வி ஹேட். ஒரு ஒருத்தருக்கும் பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் கேட்டு பர்ஃபெக்டாக பேலட்டில் உட்கார்ற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே தே டுக் இட் அஸ் தியர் ஓன் ப்ராஜெக்ட், தட் வாஸ் த சக்ஸஸ் பிஹைண்ட் திஸ். அண்ட் மோரோவர் நான் என்னோட இதில் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் அஸ்வின், இட் ஹேஸ் டு பி சம்திங் பெட்டர் தென் வாட் ஹி டிட் பிஃபோர். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நான் யோசித்தேன், பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து என் கூட அதே என் விஷயனுக்காக போராடினது. ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஃபார் தட். அவன் எனக்கும் ஹீரோ, எனக்கு மொத்தம் ஹீரோ இல்லை, அவன் எல்லாருக்குமே ஹீரோ தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.
வேணாம்னு சொன்னா வீட்டு போயிடுறியா? எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெஷ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ரொம்ப சின்ன பையன். அண்ட் தென் அஸ்வின் ப்ரோ தேங்க்யூ, அர்ஷதா தேங்க்யூ, அபிஷேக் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர், சிக்கன் வெட்ட டைம் இல்லை மாஸ்டர் வேணாம், கோவிந்த் தாஸ் ப்ரோ ஜோக்ஸ் அப்படியா டிஓபி அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. பவித்ரன் ப்ரோலாம் வேற லெவல் ஜென்ரேட்டர் வச்சிருச்சு, ஏன்டா வச்சு என்ன பிடிச்சி கேட்குறாரு, அது வச்சு சார் நான் என்ன பண்ணுறது, நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு கேரவன் போட்டேன் அதனால்தான் வச்சுது, கேரவன் 2000 மார்க்ஸ் தான் வந்துச்சு என்னன்னு தெரில. திடீர்னு மாஸ்டர் நான் அப்படி அப்போ தான் போவேன், சரி போகலாம் ரெஸ்ட் ரூம் போகலாம் நம்ம ஸ்டீபர் மாஸ்டர் எங்கடா அந்த ப்ரொடியூசர் என்னடா அப்படின்னா அந்த மழையை நிறுத்த சொல்லுனால அப்படின்னு மழையை நிறுத்துறதா நிஜமாலுமே மழை பெய்யுதுங்க நான் என்னங்க பண்ணுறது. ரொம்ப ஜாலியான டீம், மழையை நிறுத்த சொல்லுனா அதை நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேர் மழை அவர் கூட்டம் நிறுத்துறது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணாங்க, நல்லா போச்சு எல்லாமே ஒரு மாதிரி போச்சு. ஆரம்பித்தது என்னவோ ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பட்ஜெட்டில் போய் நின்றுச்சு, பட் இருந்தாலும் அதை விடலை, அதை பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் நாகப்பன் என்னோட இன்னொரு ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா இது இல்லவே இல்லை. அண்ட் தென் ஆனந்தோ இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ், அதாவது அந்த மாதிரி நெகட்டிவ் இல்லை ரெண்டும் இருந்தால் தான் லைட் எரியும் அந்த மாதிரி தான். வேற யார் டீமுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான், ஒன்றும் பெருசாலாம் பண்ணல ப்ரோ, ஃபுல்லாக அஸ்வின் ப்ரோ தான் பண்ணாங்க வேறு யாரும் எதுவும் பண்ணல, ஃபுல்லாக அவர் தான் பண்ணார், எல்லாம் யாருமே எதுவுமே பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல, ஃபோன் பண்ணால் எந்திரிச்சு போவோம் அவ்வளோதான், மற்றபடி ப்ராஜெக்ட் பண்ணது அவர் தான் சத்தியமாக கிடையாது. இது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸில் வந்ததுக்கு ரீசன் அவர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சோனி எப்படி பேசுறது, எந்த டைமில் கால் பண்ணாலும் சோனி எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டு எதோ வீடாக ஃபோனானுவாங்க அது வேறு விஷயம். பட் ரொம்ப நன்றி, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் சார், சாரி டீம், இனிமே என்ன பேச கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Thank you so much for coming here today. And Yati has always been a special one for me. Thank you so much, George, for having me on this project. Because this initially, starting off this project, I was not sure if I could do this, but everybody believed in me. And they gave me this opportunity to work on this project. So thank you entire team of Yati Yati for trusting me and helping me throughout. Thank you Abhishek, thank you Ashwin, thank you Sridhar Master, thank you so much everybody. And keep loving, thank you. நன்றி, வந்த அனைவருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை பேர் ஒன்று கூடி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோடய ஃபங்க்ஷன் மாதிரி இது, எல்லோரும் வந்திருக்கீங்க. யாத்தி யாத்தி முழுக்க முழுக்க என் நண்பனுக்காக பண்ணது, கௌதம் ஜார்ஜ் அவன் சொன்ன மாதிரி இப்போ லைஃப்பில் ஆரம்பித்தோம், திரும்பவும் பழைய புறத்தை ஆரம்பிக்க விரும்பலை. அதான் அவன் சொன்ன மாதிரி அங்கே தனியாக தான் சுற்றிட்டு இருப்பேன், தனியாக தான் இருப்பேன், நின்றுச்சியில் யாராவது என்னை தூக்கிவிட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன், கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ளங்கள் என்னை அங்கங்கே என்னை தூக்கி விட்டு இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மேடையில் வந்து நான் உங்களை எல்லாத்திட்டையும் நான் என்ன வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஜார்ஜ். ஜார்ஜோட பாட் ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப பெருசு என் லைஃப்பில், ரிதம் ஆஃப் லைஃப்பில் ஆரம்பிச்சு 3 சீன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அங்கே என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருந்துச்சு. நான் எப்போல்லாம் நான் சினிமா விட்டு போப்பேன்னு எனக்கு பயம் இருந்துச்சோ அந்த சின்ன விஷயம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், நம்ம ஒரு மியூசிக் வீடியோ பண்ணாலே கேலி பண்ணுவாங்க. என் இடத்துல வந்து நீங்கள் பார்க்கும்போது அது தெரியும், நான் ஒரு போஸ்ட் போடுவேன் ரிலீஸிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவேன், இந்த மாதிரி ரிதம் ஆஃப் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு மியூசிக் வீடியோ நான் பண்ணணும் இருக்கட்டும், ஒன்று வந்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க என்ன படம் பண்ணுறியா, என்ன படமா சூப்பர் அப்படிமாங்க, இல்லைங்க அது பாட்டு தான் பண்ணுறேன், சீ பாட்டு தானா அவர் அதுக்கு இவ்வளோ சீனா அப்படிமா, நான் சீன் ஒன்றும் போட்டிருக்க மாட்டேன், வெறும் போஸ்டர் போட்டிருப்பேன், இந்த மாதிரி பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்லும்போது நான் அப்படி டவுன் ஆகிடுவேன், எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா சும்மா அது இது யாருக்கும் கிடச்சது, அந்த சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசாக தான் நான் பார்த்தேன். பட் வெளியிருந்து பார்க்குறவங்க அதை கூட கேலி செய்வாங்க, நீ இது இந்த இடத்துல தான் வந்திருக்கேன், இன்னும் இன்னும் நீ பெருசாக போகல, இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிலாம் நான் கேலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து திரும்ப எனக்கு ஒரு மியூசிக் வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனாக வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதெல்லாம் கேட்டுட்டு இதை நான் பார்க்கும்போது ஐ ஃபீல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் அந்த சின்ன விஷயம் 3 சீன்ஸாக இருக்கட்டும், அதில் நடந்த சின்ன சின்ன அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணி என்னை அழகாக காட்டி உங்களுக்கு தெரியாது அந்த விஷயம் என்னை நிறைய இடத்துக்கு கொண்டு போச்சு, நிறைய பேர் என்னை பார்த்து ஆடிஷன் கூப்பிட்டு சிலதான் டேரக்ட் ஆடிஷனே இல்லாமல் நிறைய இடத்துல என்னை வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்க பண்ண சொல்லி,
அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது அமைச்சு கொடுத்த கௌதம் ஜார்ஜ் ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் நம்ம பெருசாக போயிட்டே இருக்கணும் ஒரு ட்ரீம் கூட அவங்க கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு படத்தில் நான் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது தேங்க்யூ ஜார்ஜ் ஃபார் இட் அண்ட் கம்மிங் டு த டீம் அபிஷேக் நான் என்ன சொல்கிறேன் லெஜண்ட் சொல்கிறதா இல்லை டுபாகோன்னு சொல்கிறதா ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா பாட்டு பண்ணிகிட்டே இருக்கான் ரொம்ப பண்ணுறான் பாட்டே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ப்ராஜெக்ட் வர வரைக்கும் என்ன வேணால் யார் வேணால் பண்ணிட்டே இருக்கலாங்க அன்லஸ் நாட்டில் அது மக்களுக்கு அழுத்து போகக்கூடாது நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா என்ன வேணால் பண்ணலாம் எவ்வளோ வேணால் பண்ணலாம் அதை நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ அப்படி தான் நான் யாத்தி சூஸ் பண்ணேன் எனக்கு பாட்டு கேட்டுன்னு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ஸோ கௌதம் ஜார்ஜ் எனக்கு கொண்டு வரும்போது அது இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு வரல ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருந்துச்சு அதை போக 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 அதை பில்டப் கொடுத்து நிறைய விஷயங்களை எனக்கு மாற்றி கொடுத்தாங்க இன்க்ளூடிங் அந்த குத்தெல்லாம் வந்துட்டு எனக்கு அதை கேட்டோடனே எனக்கு இது எப்போ சீக்கிரமாக நம்ம ஷூட் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு இந்த சாங் எனக்கு ஸோ அப்போ நான் முடிவு பண்ண எனக்கு தெரியல டெஃபினட்டாக நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அரிப்போலி குட்டிப்பட்டாஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு சாங் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக பட் டெஃபினட்டாக இது அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம மேலே என்னோட ஏதாவது இதில் இருக்குன்னு நான் நம்பினேன் ரொம்ப நம்பினா பிலீவ் பண்ணேன் இன்றைக்கி அம்மா கால் பண்ணி சொன்னாங்க யாத்தி யாத்தி பார்த்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதுவே எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் யாத்தி யாத்தி அபிஷேக் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் கௌதம் மாதிரி நானும் போயிட்டு ப்ரிப்பேர்டாக போயிட்டு மாஸ்டர் டான்ஸ் ரெடி அப்படின்னு அவர் இப்படி இப்படின்னு நான் பார்த்துட்டேன் மாஸ்டர் டான்ஸ் அப்படின்னு அது அவ்வளோதான்ப்பா அப்படின்னாரு ரொம்ப டவுன் ஆகிட்டேன் என்னது இது ரொம்ப ஆடலான்னு ஆசையாக வந்தேன் ஏன்னா ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு டைம் கிடைக்கல ரிஹர்சல் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல குட்டிப்படாசாக இருக்கட்டும் அடிப்பொழியாக இருக்கட்டும் ஷூட் டேட்ஸில் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்ததுனால என்னால் ரிஹர்சல்லாம் பண்ண முடியல டேரெக்டாக ஷூட்டுக்கே போக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இதுக்கு எனக்கு இதுக்கான டைம் ஒதுக்கி வச்சேன் இதை நல்லா பண்ணும் நிறையா பீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக இவ்வளோதான் ஸ்டெப் அப்படின்ட்டாரு நான் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இருந்தேன் சரி அப்படியே போட்டுட்டு அப்படின்னு திடீர்னு அந்த குத்து இடத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா அங்கே வச்சா பெஸ்ட்டு கௌதம் ஜார்ஜ் வந்துட்டு மச்சான் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா சிங்கிள் டேக் அப்படின்னா ரைட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சாங் வந்துட்டு ஒரு ஒரு வெறி தான் கார்லையாக இருக்கட்டும் வீட்லையாக இருக்கட்டும் ஹார்ட்டை போட்டு போடுற குத்தன் அட்டி என்ன அடிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா டெஃபரெண்ட்டாக நான் செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்கும் போது இது என் சாங்னு கிடையாது இல்லை அபிஷேக சாங் கிடையாது ஜென்ரலாக ஒரு சாங் அப்படின்னாலே நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக அதுதான் அல்டிமேட் கோல் நான் மட்டும் என்ஜாய் பண்ண பார்த்தது என் பார்த்து ஏன் இது அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எல்லாரும் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் எப்போல்லாம் டவுனாக இருக்கீங்களோ எப்போல்லாம் நீங்கள் சோகமாக இருக்கீங்களோ எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ இது ஒரு மெடிசனாக நீங்கள் எடுத்துக்கலாம் டெஃபினட்டாக உங்களை கண்டிப்பாக இது வந்துட்டு அவ்வளோ ஒரு உங்கள் மூட் அப்படியே மாற்றும் அந்த இடத்துல நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அந்த இது என் மைண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணேன் சாட்டர்டே சீக்கிரம் மாஸ்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு டான்ஸராக நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் வாங்க ரொம்ப நாள் ஆசை ஸோ அதுக்காக அவர் எனக்கு ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டு எனக்கு இதில் ஒரு அஸ்வின் சூப்பராக ஆடி இருக்கப்பா அப்படின்னு நாலு பேர் எனக்கு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ லார் அண்ட் ஹர்ஷிதா அவங்க வந்துட்டு சொல்லவே வேணாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் போகும்போது அவங்க அவ்வளோ பார்ப்பாங்க அப்படியே பார்த்துட்டு ஆடி போயிடுவாங்க அப்படியே பார்ப்பாங்க ஐயோ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும் போல அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டீங்க ஸோ நைஸ் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் யாத்தி யாத்தி அண்ட் ராம் கணேஷ் உட்காந்து ஹைதராபாத்ல இருந்தேன் நான் அப்போ நாலு பேர் உட்காந்து மீட்டிங்லாம் போட்டு என்ன லிரிக் எடுப்போம் காப்பி காப்பியா யாத்தி யாத்தியா உட்காந்து எங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ரொம்ப என்ன சொல்ற இன்வால்வா இருந்தோம் எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட்ல யாருமே வந்து விட்டு கொடுத்துக்கல எல்லாரும் ஒரு டீம் எஃபோர்ட் தான் ஸோ அவரும் எஃபோர்ட் போட்டு இன்னும் இந்த சாங் ஈஸியா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கேட்கற மாதிரியும் அவ்வளோ அழகா பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்யூ சோ மச் ஃபார் இட் அண்ட் கடைசியா வளராத ஒரு ஜீவன் ரொம்ப சின்ன பையங்க உண்மையில ரொம்ப ரொம்ப சின்ன பையன் சின்ன பையங்கனால கிராண்ட் எடுத்துக்க முடியாது எஃபர்ட்ல வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு என்ன பண்ணுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு ஏன்னா ஜார்ஜ் சொன்ன மாதிரி ஜார்ஜுக்கு நான் சொல்லவே கிடையாது எல்லா விஷயத்திலும் நான் கூட இருந்து பார்த்தேன் ஜார்ஜ் என்னெல்லாம் கேட்குறானோ அங்கே வந்து நிற்கும் ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதுலேயும் எனக்கு அதிகமாக பட்ஜெட் நான் எனக்கு என் ப்ராஜெக்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நடந்துச்சு ஸோ ஸ்டெல்ஜன் தேங்க்யூ ஃபார் இட் எங்களை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி ஸோ ஜார்ஜ் சொன்ன மாதிரி உண்மைதான் மழை நிற்கணும் அப்படின்ட்டாங்க உடனே டாக்கு வாங்க ஆர்டர் போட்டு போயிட்டாரு அங்கே பார்த்துட்டு என்னடா அந்த மனுஷன் உண்மையிலே எல்லாமே நம்புறாரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இந்த பாட்டு பெஸ்ட்டாக வரணும்
நல்ல ஒரு அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு அந்த அவுட் வந்திருக்கு நம்புறேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ எல்லாரும் இதை என்ஜாய் பண்றாங்க. மோரோவர் நான் இங்கே நின்று பேசுகிற முழுக்க முழுக்க காரணமான என் ஃபேன்ஸ், நான் ஃபேன்ஸ்னு சொல்ல மாட்டேன், என்னோட வாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பேசுகிறத விட எனக்கு அவங்க தான் பேசுகிறாங்க. என்னை இங்கே நிற்க வச்சு அழகு பார்க்கறது அவங்க மட்டும்தான். ஏன்னா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு முடியும் ஒரே ஒரு ஹோப்புனா அது அவங்க மட்டும்தான். இல்லைனா என்ன மாதிரி ஆள் இங்கே வந்து நின்று உங்களை முடி பேசவே முடியாது. நான் இங்கே நின்னாலும் அவங்க தான், நான் போனாலும் அவங்க தான், அதை நான் பெருமையாக எடுத்துப்பேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு அவங்கள பற்றி. ஏன்னா அவங்கள சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். நிறைய வரைக்கும் வந்துட்டே இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்கள பத்தி. எல்லா விஷயமா இருக்கட்டும், என்ன ஒருத்தர் பெருசா பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க தான் காரணம். என் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி வந்து நின்று குரல் கொடுக்குறாங்க. என்னை பத்தி யாராவது ஏதாவது தப்பா சொன்னா கூட அவங்க தான் ஃபர்ஸ்ட் நின்று குரல் கொடுக்குறாங்க. ஸோ நான் எதை பத்தியும் வரி பண்ணாம இன்னைக்கு நான் வந்துட்டு என் வேலையை மட்டும் பாக்குறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மட்டும் பார்த்தாது, டெஃபினட்டா நான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டே இருப்பேன். அது இட்ஸ் அ ப்ராமிஸ் சொன்ன மாதிரி எப்பவுமே சொல்லுவேன், நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் ஃபைனலி சோனி மியூசிக், அது ஒரு விடாத லவ் மாதிரி. சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் தான் சோனி. அந்த இது பார்த்தாலே ஒரு ஒரு ஆசை இருக்கும், நான் லேபிள் பார்த்தாலே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அவங்க இன்றைக்கி என் ப்ராஜெக்டை நம்பி இதை எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இதை விட ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்கவே முடியாது லைஃப்பில் எனக்கு. பெரிய பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக அவங்க வந்து நின்று இந்த ஆல்பம்மை வந்துட்டு ஒரு கிராண்டாக ஒரு லான்ச் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பணம் போட்டு வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை வாங்கியிருக்காங்க எங்கள்கிட்ட இருந்து, லைக் ஏஎன்எஸ் என்டர்டைன்மெண்ட்லேருந்து. ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சோனி மியூசிக். டெஃபினட்டாக எங்களோட ஜேர்னி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேடிக்காக இருக்கு, என்ன பேசுறது தெரியலையே. இறகு விட்டனா ஸ்டில்சன், இங்கே வளராத குழந்தைகள் இங்க ஸ்டில்சன். அப்படியா, பேர் உங்கள் டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, உங்கள் டைம் ரொம்ப வேல்யூபிளான டைம், இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஏன் ப்ராஜெக்ட்னு இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வளரட்டும், எல்லாரும் வளருவோம். தேங்க்யூ, லவ் யூ ஆல். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு டேயாக இருக்க போது ஒருத்தருக்கு, யாருன்னா இந்த ஸ்டெல்சனுங்கிற ஜீவனுக்கு பர்த்டே. ஸோ விஷ் யூ மெனிமம் ஹாப்பி இருந்து சாஃப்டே.